ரீசன்ட் டேஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அண்ட் தென் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு க்வெஸ்டின்கான ஆன்சரை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் வாண்டட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிளாஸஸும் எடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுடைய கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக ஃபோன் காலில் தான் நான் வந்துட்டு கிளாஸ் எடுப்பேன். சும்மா ஆடியோ அனுப்புகிறதோ அல்லது குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் ஆடியோ அனுப்புகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. பர்சனலாக ஃபோன் காலில் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஜாபில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கோ அல்லது கோச்சிங்கோ நீங்கள் வந்துட்டு என்னையே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னால், மேம் நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன், இந்த கோலுக்கு ரிலேட்டடாக நிறைய சைன் பார்க்குறேன். அந்த சைன் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்குது, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். இந்த கோலில் நான் சக்ஸஸ் ஆவேனா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய சைன் கேட்குறேன். யூனிவர்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனாலுமே இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல மேம். புரியுதுங்களா? எனக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அந்த கோலுக்கு ரிலேட்டடாக நிறைய சைன் நான் கேட்குறேன். எனக்கு பட்டாம்பூச்சி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பட்டாம்பூச்சி பார்க்குறேன். ஒயிட் கலரில் ஒரு புறாவை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்னா அந்த புறாவே நான் பார்க்குறேன். இல்லை எனக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸையும் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், 6 மாதமாக பார்க்குறேன், 1 வருஷமாக பார்க்குறேன், 2 வருஷமாக கூட பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னோடய கோலை நான் அடையவே இல்லை. அப்போ யூனிவர்ஸ் எனக்கு என்ன தான் சொல்ல வராங்க? இப்போ நான் என் கோலை அடையிறது எப்போ, இதை நான் எப்படி சைன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில க்வெஸ்சன்ஸை வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். என்னுடைய இந்த விடையை கவனமாக காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், லவ், மேரேஜ், மணி, ஜாப், பிஸ்னஸ், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வெளி உலகத்தில், அதாவது இந்த நம்பர்ஸ் பார்க்குறது, இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறது, இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம், ஓகேங்களா? ஆனாலும் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம பார்த்து 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 மென்டலி நம்ம கோளாறாயிடுறோம், ஓகேங்களா? ஸோ கோளாறாக ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாமே பேக்பா, இது எல்லாமே பொய்ப்பா, இதெல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சைனே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுறோம், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எதை சைனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். உங்கள் கோலை அடையிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இதுதான் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் சைன். புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இல்லையா, அந்த அடையறத்துக்கு முன்னாடி என்னவோ தடுக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அது இதுதான் தடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சைன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம், இதுதான் முட்டுக்கட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை தகர்த்தெறியறதுக்கான ஒரு தைரியம் உங்கள் ஆள் மனசில் உருவாகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என் கோலுக்கு தடையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்த தகர்த்தெறிஞ்சிட்டு என்னால் போக முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள உருவாகுது அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய சைன். அது மட்டும் இல்லாமல் அந்த தைரியத்தோட சேர்ந்து உங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்கும், டே இதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் ஆபத்தானதுடா, இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக பிரச்சனைடா, ஐயோயோ உனக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட போகுதுடா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கு இல்லையா. அந்த குரலும் சேர்ந்து துணிஞ்சு போடா அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட தூண்டி விடும். அதாவது பயத்தை தூரமாக வச்சுட்டு நீ துணிஞ்சு போ, உள்ளே போ, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரல் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கும். அப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க சரியான வழியில தான் போறீங்க, இதுதான் யூனிவர்ஸுடைய உண்மையான சைன்.
புரியுதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.